ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்ஜே ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா August 28th. என்னடா பிள்ளைங்க ரெண்டு பேரும் காலில் விழுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாண நாள், வெட்டிங் டே, 35th ஆனிவர்சரி. ஆனால் அப்பா இல்லை, அதனால் அம்மாவை வந்து அப்பா இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்றத மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எங்கள் பாட்டி வீட்டுக்கு நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட குழந்தை, பெரியம்மா பையன், அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அவளுக்கு ஃபஸ்ட் பர்த்டே, அதனால் அவளையும் அப்படியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சண்டே விலாகாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முன்னாடி குழந்தைங்களை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் என் அண்ணியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அம்மா வந்து எங்களுக்கு பாசமாக குங்குமம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே ஒத்துமையாக இருக்க சொல்லி பிளெஸ் பண்ணாங்க. அது எதுக்கு அது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட டிராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காரில் ஏறி உக்காந்த உடனே டிரைவர் தம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவரோட லீலைகளை. என் பொண்ணை ரொம்ப வம்பிழுத்தார். என் பாட்டி வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி, பெருமா வீடும் திருத்தணி தான். ஆனால் பாட்டி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து காஞ்சிபுரமில் இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கும் இன்றைக்கி தான், அதாவது என் அம்மாவோட அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் 28th August தான் கல்யாண நாள். அதனால் ரெண்டு பேர்கிட்டையுமே பிளஸ்ஸிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வேயில் போ முடிஞ்ச இடத்தெல்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பூந்தமல்லி ரீச் ஆனோன்னு ஒரு வாட்டி கவர் பண்ணேன். போ சொல்லலாம் வம்பிழுத்துட்டு வந்தான் டிரைவர் தம்பி என் பொண்ணை. கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டல் ஹைவே ரீச் ஆனவுடனே அப்பாடா வந்தாச்சு, பாதி தூரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டல் ஹைவே வந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாட்ட, அம்மா பசிக்குது என்னம்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம திருவள்ளூர் போயிடலாம், திருவள்ளூரில் வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் சூப்பராக இருக்கும், நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டல் ஹைவே ரீச் ஆகி வந்தோடனே ரைட் டர்ன் பண்ணி திருமலை சைடில் அப்படியே ஒரு தரிசனம் போட்டாச்சு, சாமியை பார்த்தாச்சு. ஒத்தாண்டீஸ்வரர் சிவன் டெம்பிள் இருந்துச்சு. இப்போ தான் கும்பாபிஷேகம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து நான் வந்து இறங்கி போனால் டைம் ஆகிடும் அப்படின்றதுனால வெறும் கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மணவாள நகர் ரீச் ஆகிட்டோம். ரைட் டர்ன் பண்ணால் திருவள்ளூர் வந்துடும். பிரிட்ஜு ஏறி இறங்கினோன்னே நாங்கள் சாப்பிட வேண்டிய ஹோட்டல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சரி நம்ம வந்து அண்ணியும் இருக்காங்க பார்க்கணும் அப்படின்றதுனால, பெருமாக்கும் பூ போடணும் அப்படின்றதுனால சரி ஓகே ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் இறங்கினேன். இறங்கி மல்லிப்பூ வந்து வாங்கினேன். மல்லிப்பூ வாங்கிட்டு அம்மாட்ட கொடுத்தேன். ரெண்டு முழம் மல்லி, ரெண்டு முழம் பூ வாங்கினேன். பேலன்ஸ் சேஞ்ச் அம்மாட்ட கொடுத்தாச்சு. திடீர்னு பார்த்தா என் பேரில் ஒரு டிரைவிங் ஸ்கூல். என்னடா இது, டிரைவிங் ஸ்கூலில் நம்ம இதுவரை போனதே இல்லையே, என்ன டிரைவிங் ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்தேன். சரி அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரீச் ஆனது தான் ஹோட்டலுக்கு. ஹோட்டலில் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு பாப்பா சேர் தான் வேணும் அப்படின்னு என் பொண்ணு ஒரே அடம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆர்டர் பண்ண பூரியும் எங்கள் அம்மா பொங்கல் டிரைவர் தம்பியும் பூரியே கேட்டார். அவருக்கும் அதையே வாங்கிட்டேன். எங்கடா எனக்கு சொன்ன இட்லியே காணோன்னு கேட்டால் மினி இட்லி கேட்டிருந்தேன், மினி இட்லி சாம்பார். எனக்கு பார்த்தா இட்லி தான் முதல்ல வரும்னு பார்த்தா இட்லி வரலங்க, பூரி எல்லாருக்கும் வந்துருச்சு, எனக்கு நான் கேட்ட இட்லி வரல. அப்புறம் பார்த்தா மினி இட்லி இல்லை, சாம்பார் இட்லி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை இட்லியில் சாம்பார் குளிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் பொண்ணு எனக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா. சரி என்னவோ ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவள் கையில் கொஞ்சோண்டு அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். டிரைவர் தம்பி வீடியோவை கவர் பண்ணு அப்படின்னு சொன்னால் இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. என் பொண்ணு எனக்கு பூரியை ஊட்டி விடுறத எடுடான்னு ஊட்டி விட்டா. அப்புறமா நான் வந்து அவளுக்கு இட்லியை ஊட்டி விட்டேன். ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று எங்கள் அம்மா திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் தோசை வந்துச்சு. தோசை ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், தோசையும் வந்துச்சு. அந்த தோசையும் வந்து நான் பண்ணேன், பாதி பாதியாக ஷேர் பண்ணி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 பில்லு வந்துச்சு 5 பேருக்கு. சரி ஓகே டன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சும்மா சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். வழியில் திடீர்னு பார்த்தா சாமி இருந்தார். அவரையும் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி காரில் ஏறி உட்காந்து எப்படா திருத்தணி வரும்னு கேட்டால் வரும்போது வரும்னு சொல்லி மொக்கை பண்ணிட்டான் என்ன.
சரின்னு சொல்லிட்டு அப்படியே எப்போ வரும் எப்போ வரும் பார்த்துட்டே இருந்தேன். மலையெல்லாம் சூப்பராக இருக்குக்கா, அங்கே போய் அந்த உச்சியில் ஏறி நின்னால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி லூஸ்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் அப்படியே அவன் கூட பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். என் பொண்ணு நடுவில் எப்போ வீடு வரும், எப்போ வீடு வரும், எப்போ பாட்டி வரும், எப்போ பாப்பா பார்க்கலாம் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தா. சரி வாடின்னு அவளையும் சமாளித்து அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நிறுத்தினோங்க. குழந்தை என்ன சாப்பிடுவான்னு தெரியாமல் சரி ஆப்பிளையும் மாதுளையும் வாங்கிக்கலாம், என்ன இன்னும் நான் அடுத்த மாதம் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, இதில் ஹைலைட் என்னென்னா என் பொண்ணுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள், எல்லாமே மிக்ஸ் ஆகி வருதே. சரி நம்ம அவன் என்ன சாப்பிடுவான்னு தெரியாததுனால சரி வாங்கிக்கூடா, ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுறான்னா இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்துட்டாங்க. பக்கத்து கடையில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கினேன் ஃப்ரூட்ஸு, ஒரு கடையில் ஆப்பிளும் ஒரு கடையில் வந்து மாதுளை பழமும் வாங்கினேன். கடையை கவர் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்க எல்லாரையும் கவர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா ஒரு வழியாக எங்களுடைய பெருமா வீட்டை அடைந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பஜாரில் இருக்குது, ஃபேமஸான ஒரு சின்ன ஷாப் தான், ஸ்வீட் கடை தான். அது வந்து பார்த்திங்கன்னா குமார் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பெருமா உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க, ஆனால் வந்து எங்கள் பெரியப்பா அதை நடத்திட்டு இருக்காரு, சூப்பராக போயின்னு இருக்கு. நீங்களும் அந்த வழியாக போனீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பஜாருக்குள்ளே திருத்தணி பஸ் ஸ்டாப்புக்கு போகிற ஒன் வேயில் தான் இருக்குது கடை. ஒரு வழியாக வந்து ரீச் ஆனோம். கடையில் பார்த்தீங்கன்னா கடையில் வேலை செய்கிற ராமண்ணா ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருந்தார். இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டவே முடியாது, உடனே வந்துடுவாங்க பின்னாடி பஸ்ஸு ஆரன் அடிக்கிறதுக்கு. அதனால் சரி கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக போடா, முடிஞ்ச நான் வீடியோ கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெய்வத்தை மறுத்து சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக கடைக்குள்ளே வந்து ரீச் ஆச்சு. கடை வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறமா இதே என் பெரியம்மா, என் பெரியம்மாவுக்கு நான் வாங்கிட்டு வந்த மல்லிப்பூவை போட்டுட்டு அவங்கக்கிட்டேயும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு பாப்பாவை பார்த்துட்டோம், ப்ரைவசி காரணமாக பாப்பாவை போடலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. முருகனை பார்க்காம போகலாமா திருத்தணி வந்துட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டதுனால இவனும் டிரைவர் தம்பியும் ரொம்ப நேரமாக கேட்டான், உச்சிக்கு போகணும் உச்சிக்கு போகணும், சரி வாடா அட்லீஸ்ட் போய் முருகரையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏத்துறா வண்டியை மலைக்கி அப்படின்னு சொல்லி நேராக முருகனை பார்க்க போகணும். பார்த்தா செம்ம கூட்டங்க, உங்கள் கூட்டம் இல்லை எங்கள் கூட்டம் இல்லை, பயங்கர கூட்டம். சரி நம்மளுக்கு இன்னும் வந்து காஞ்சிபுரம் போகிற வேலை இருக்குது, லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் தரிசனத்தில் என்ட்ரி 100 ருபீஸ் டிக்கெட் சொன்னாங்க. சரி பரவாயில்ல ஓகே அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். உடனே சாமியை பார்த்தோம், ஒரு 30 to 45 minutes ஆச்சு சாமியை பார்த்துட்டு உடனே கீழே இறங்கி வந்தாச்சு. திருப்பி ஒரு மொக்க ஹோட்டலில் சாப்பிட்டோங்க, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்துக்கு கிளம்பியாச்சு. பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபோனை வந்து நான் எடுத்து வீடியோ எடுத்தேன். பாட்டி வீடு இங்கேருந்து ஒரு 10 minutes டிரைவில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. போயிட்டே இருக்க சொல்ல எங்கள் அம்மா சொன்னாங்க பாட்டிக்கு எதுவுமே வாங்கலையடி அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா கொஞ்சம் கொடுத்துருந்தாரு அதுலேயே கொஞ்சம் கொடுத்துடலாம், வாமா பாட்டிக்கு பைசா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீச் ஆகிட்டோம். பாட்டி வீடு பக்கத்தில் வந்துருச்சு. என் பொண்ணுக்கு ஒரே ஹாப்பி, பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்லி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாட்டி வீடு வந்தவொடனே முதல் ஆளாக ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு ஸ்காஃபை கட்டி விட்டுட்டாங்க எங்கள் அம்மா. நேராக தைரியமாக உள்ளே போகிறாங்க யாருன்னே தெரியாமல். அப்புறமா சொன்னேன் ஏய் உள்ளே பாட்டி இருப்பாங்கடி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வைக்க வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும். ஃபைனலாக பாட்டிக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நானும் வாங்கினேன், எங்கள் பொண்ணும் வாங்கினாங்க, அப்புறமா என் அம்மாவும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பாட்டியை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்காக கேட்டுட்டு வந்திருக்கோம் எண்பதாவது பிறந்தநாள் என்னைக்குன்னு கேட்டுட்டு வந்திருக்கோம். கம்மிங் December 28th அவங்களுக்கு வந்து 80th பிறந்தநாள் பாட்டிக்கு. அம்மா ஆசீர்வாதம் வாங்க போக சொல்ல என் பொண்ணை பாருங்கள் சேட்டை பண்ணிகிட்ருக்கா, பூவெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேற்று எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Grandparents are special.